ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜோசா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நேற்று ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு உண்டான வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டில் கீழே பாருங்கள், உங்களுக்கு வியூ சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு அக்டோபர் 27, அதாவது நேற்று வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான சீட் அலோகேஷன் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு சீட் அலோகேட் ஆகாது. ஸோ அவங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. 5 ரவுண்ட் இருக்கு. ஸோ அந்த 5 ரவுண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் வந்து அலோகேட் ஆகிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அக்டோபர் 27லேருந்து அக்டோபர் 30th நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஏதாச்சும் குவரிஸ் இருந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே சேர்த்தது தான் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். ஸோ ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு ப்ராசஸிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஜோசா கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜில் எத்தனை சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்னு வந்திருக்கா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் தான் உங்களுக்கு வந்து இந்த 4 ப்ராசஸிங் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். இங்கே கீழே பாருங்கள், கைண்ட்லி கம்ப்ளீட் தி எபோவ் ஸ்டெப்ஸ். மேலே இருக்கிற ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லாட்டினா நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்லேருந்து உங்களுக்கு சீட் அலோகேட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து மேலே இருக்கிற 4 ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து வில்லிங்னஸ் ஆஃப் சப்மிஷன்ஸ், அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அடுத்து சீட் அக்செப்டன்ஸ், ஃபீஸ் பேமெண்ட், ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட், இந்த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வந்து ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை, ஓகேவா? ஸோ அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்னா, கிளாஸ் 10th மார்க் ஷீட், கிளாஸ் 12th மார்க் ஷீட், அடுத்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ப்ரூஃப், அடுத்து வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ், அடுத்து ஓபிசி என்சிஎல்லாம் இருந்தால் நீங்கள் 35,000 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஆர் இருந்தால் 15,000 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸிங் அட்டன் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, வில்லிங்னஸ் சப்மிஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணணும். கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் பற்றி என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீஸு. இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து பர்டிகுலர் காலேஜ் கிடச்சிருக்கு, அந்த காலேஜே எனக்கு ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 10th சாய்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து மேலே இருக்கிற 9th சாய்ஸஸில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதான் ஃப்ளோட். ஸோ நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணலாம். ஸ்லைட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 20th சாய்ஸஸாக வந்து அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த 20th சாய்ஸஸில் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி வாரணங்கள் அலோகேட் ஆயிருந்ததுன்னா, நீங்கள் என்ஐடி வாரணங்கள்லேயே மேலே ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்கன்னா அதே சேம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் ஸ்லைட் ஆப்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து
இன்னொருக்கா சொல்லும் ஃப்ரீஸ் ஆப்ஷன்னா எனக்கு ஓகே, எனக்கு இந்த காலேஜே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ளோட்னா என்னென்னா, மேலே இப்போ 10th சாய்ஸஸ் இருந்ததுன்னா மேலே இருக்கிற 1 to 9 ஏதாச்சும் சாய்ஸஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து ஸ்லைட் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 20th சாய்ஸஸ் இருந்ததுன்னா அந்த 20th சாய்ஸஸில் உங்களுக்கு என்ஐடி வாரணங்களில் உங்களுக்கு மெக்கானிக்கல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஸ்லைட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன்னா என்ஐடி வாரணங்கள்லேயே உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, மேலே நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஐடி வாரணங்களில் சீட் அலகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட், ஸ்லைட், ஃப்ரீஸ் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து அது வந்து சப்மிட்ன வில்லிங்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சப்மிட் பண்ணோம். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த வாட்டி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னென்னா, அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொருக்கா சொல்லிடுறேன். கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு அது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி கிளாஸ் 12th மார்க் ஷீட்டும் இருக்கும். அடுத்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ப்ரூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட் போர்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி எந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் 12th சர்டிஃபிகேட்ஸை இங்கே அப்லோட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா, சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாசிங் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 2 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் காலமுக்கும் நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணணும், தேர்ட் காலத்துக்கும் நீங்கள் 12th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணும். சப்போஸ் சிபிஎஸ்சியாக இருந்தால்னா நீங்கள் பாசிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸை பார்த்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கணும். ஓகேவா, அதில் கண்டிப்பாக அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், அவங்களோட சீல் இருக்கணும், அவங்களோட சிக்னேச்சர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் சப்மிட் பண்ணுறதா அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேவா, நீங்கள் வந்து ஃபீஸை வந்து மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 35,000, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 15,000 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இந்த 4 கேட்டகரியும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 4 ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க. அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து ஃபீஸ் ஃப்ளோட் ஸ்லைடு அங்கிருக்க வில்லிங்னஸ் கொடுக்கணும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸை வந்து பே பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மூணையும் பண்ணுங்கள். வந்து சீட் அலோகேட் ஆகிடுதுன்னா நீங்கள் வந்து இதை வந்து அலாட்மெண்ட் லெட்டரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இப்படி தாங்க பண்ணணும். இன்னொரு தடவை சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு அக்டோபர் 27 அக்டோபர் 30. ஸோ அக்டோபர் 30 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொரீஸ் வந்ததுன்னா உங்களோட மெயிலுக்கு வரும், நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஏதாச்சும் நீங்கள் தவறுதலாக ஒரு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லை மாற்றி இது பண்ணியிருப்பீங்க. அப்போ அவங்க கொரீஸ் அனுப்புவாங்க, அந்த கொரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீசேஞ்ச் பண்ணி அனுப்பலாம். ஸோ உங்களோட மெயிலை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அது இல்லாமல் அப்ளிகேஷன் நம்பரும் யூசர் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட வெப்பேஜும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. குவரிஸ் ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருங்க. 1-3 இருக்கா நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட குவஸ்டின்ஸ் ஏதாச்சும் அவங்க வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா உங்களோட சீட் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டும் கொடுத்து உங்களோட வெப்பேஜையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் முடியும், அதுக்கு அடுத்தது செகண்ட் ரவுண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.